ஹாய், நான் உங்கள் மேட்ரிக்ஸ் மீடியா ஆசிக் பேசுகிறேன். டெய்லியும் 10 மணிக்கு மேலே லாக்டவுன் எல்லா கடையும் அடைக்கணும். ஹோட்டலு, அப்புறம் பால் கடை, அதுக்கப்புறம் மெடிக்கல், மூணு தான் இருக்குது. மற்ற எல்லாமே க்ளோஸாக இருக்குது. இப்போ என்னென்னா, நம்ம நைட்டில் வந்திருக்கோம். அது ஆக்சுவலாக காலையில் வந்து எடுத்துருக்கணும், காலையில் வந்து வெளியே வர முடியாததுனால நைட்டில் வந்து. நைட்டில் ஊர் எப்படி இருக்குது? இப்போ ஒரு இந்த டைம் வந்து ஒரு 7:30 மணி இருக்கும். இந்த இடத்துல ஊர் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன வியூஸ் பார்ப்போம். அதாவது ஊர் வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோடு இருக்குது. போன டைம் மாதிரி துரத்து துரத்து அடிக்கிறது அடக்குமுறை எதுவுமே இல்லை. இருந்தாலும் மக்கள் எல்லாம் வந்து ஓரளவு திருந்தி லாக்டவுன் என்றாலே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் ஏன்டா, எல்லோரும் அந்த நோயோட பாதிப்பு அப்படி ஏன்டா, போன டைம் ரொம்ப வந்து நம்மளை பாதிச்சிருச்சு, ரொம்ப கண்ட்ரோலோட வீட்டுக்குள்ளே இருக்காங்க. ஸோ இப்போ ஊருக்குள்ளே போய் நம்ம வீடியோவை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஆற்றல் கிளக்கரை எப்படின்னு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எஸ்டிபிஐ கிளக்கரை மேற்கு நகர் தலைவர். அவ்வளோ பார்த்தோம் அந்த கொரோனா பற்றி விழிப்புணர்வு. அவ்வளோ கொஞ்சம் அவ்வளோ சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு சொல்லுங்கள், அந்த கொரோனா பற்றி ஒரு விழிப்புணர்வு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக. இந்த கொரோனாவை பற்றி நம்ம பேசுகிறதா இருந்தால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த கொரோனாவுடைய இந்த கோர தாண்டவத்தால் ஒட்டுமொத்த உலகமே வந்து மிகப்பெரிய ஒரு மனித உயிர்களை வந்து நம்ம இழந்திருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னாங்க, நேற்று பார்த்தோம் இன்றைக்கி பார்த்தோம் திரகாத்திரமாக இருந்தாங்க. இவங்க மரணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கக்கூடிய மக்கள் நினைச்சாங்க. இந்த கொரோனாவுடைய அந்த கோர தாண்டவத்தில் மரணித்த சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போது ஒரு நோய் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த நோய் பரவுகிற விதங்களில் மனிதர்கள் மூலமாக பரவுறது வந்து ரொம்ப அதிகமாக பரவுது. அப்போ நம்ம அந்த நோய் என்ன செய்யறோம், சுமந்துட்டு போகிறோம். அப்போ நம்மள்கிட்ட ஒரு சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வை பற்றி நம்ம வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் இருந்ததுடைய விளைவு தான் இது போன்ற ஒரு நோய்கள் பரவுவதற்கான காரணங்களாக இருக்குது. அப்போ இதை வந்து ஒட்டுமொத்த அரசாங்கம் தடுத்து நிறுத்துமா அப்படின்னு சொன்னால் வந்து அரசாங்கம் தடுத்து நிறுத்தும். ஆனால் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்போது ஒரு வாரத்துக்கு ஒன்றாம லாக்டவுன் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த லாக்டவுன் எதுக்குன்னு சொன்னால் வந்து மனிதர்கள் நடமாட்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நோய் கிருமிகள் வந்து என்ன செய்யாது, வீரியமாக பரவாயில்லைங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, இந்த அரசு வந்து அந்த ஒரு நாள் லாக்டவுனை போட்டிருக்கு. அப்போ அந்த லாக்டவுன்லேயே மக்கள் எப்பொழுதும் போல் சகஜமாக எல்லா தெருக்குலையும் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு நாளில் இருக்கக்கூடிய இந்த லாக்டவுன் செய்யும் வாரம் முழுவதுமாக தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த நோய்களை வந்து பரப்புறதும் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதும் நம்ம கையில் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் வந்து நம்ம வந்து பேணிப்பாக ரொம்ப நெருக்கடி இல்லாத அளவுக்கு பேணிப்பாக நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யலான்டா வந்து இந்த நோயை வந்து இந்த பூமியிலேருந்து நம்மளால் விரட்ட முடியும். அதே போல் வந்து இந்த நோயை பற்றி பெரிய லெவலில் நீங்கள் பயந்து போய் அச்சப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும், நோயை பற்றி நம்ம வந்து அச்சப்பட தேவையில்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ என்ன அளவுக்கு நம்மளுக்கே குடும்பம் இருக்குது, நம்மளுடைய குழந்தைகள் இருக்காங்க, மனைவி மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் வந்து ஒரு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் வந்து நம்மள்கிட்ட அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்தில் வந்து விழிப்புணர்வு வராது. ஆனால் விழிப்புணர்வு உள்ள ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்குவோம், அது நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதில் தனி மனிதனுடைய அந்த பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவசியமாக இருக்குது. முடிந்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யறா வந்து இந்த வெளி தொடர்புகளில் ரொம்ப நெருக்கடி இல்லாத அளவுக்கு மனிதர்களுடைய ரொம்ப நெருக்கம் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம ஒரு பேணிப்பை வந்து நம்ம உருவாக்கிக்கிறோம். இந்த நோய்கள் எதன் மூலமாக பரவுதோ அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்கக்கூடிய அந்த நடைமுறைகளை வந்து நம்ம அனைவரும் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த நோய் என்பது வந்து இறைவன்பட்டில் வந்த அந்த நோய் வந்து இறைவன் நிச்சயமாக நிச்சயமாக அவன் வந்து நம்மளை விட்டு அகற்றி விடுவான். அதுக்கு நம்முடைய முயற்சிகளும் வேணுங்கிறத ஒரு பதிவு செஞ்சுக்கிறேன். முடிந்த அளவுக்கு வந்து நம்ம நினைச்சுண்டா வந்து ஒரு பாதுகாப்பாக, அதே போல் பிற மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய மக்களாக நம்ம வந்து நம்ம சில வந்து உருவாகுவோம். அந்த லாக்டவுன் வந்து கண்டினியூ ஆகிறதும் இல்லை இதோட ஸ்டாப் பண்ணி குறையிறதுக்கும் என்ன செய்யலாம் ஒரு வழி? அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இந்த லாக்டவுன் போட்டிருக்காங்க. அப்போ இந்த வாரத்துக்கு இந்த லாக்டவுன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் நம்முடைய ப்ரோக்ராமை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம அந்த தனி மனித அந்த இடைவெளியை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் வந்து நிச்சயமான அந்த லாக்டவுன் வந்து பரவாது. ஏன்னு சொன்னால் வந்து மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் நோய்கள் அதிகமாக பரவுங்கிறதுக்காக தான் இந்த லாக்டவுனை கொண்டு வர்றாங்க. இந்த லாக்டவுனை நம்ம சரியாமல் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக என்ன செய்யாது, இந்த லாக்டவுன் தொடராது. இப்போ நம்ம முக்கரோட்டில் இருந்து நம்ம லைட் ஹவுஸ் கடற்கரை வரை வந்துட்டோம். என்னென்னா மெடிக்கல் மட்டும் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஒரு சில ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாமே திறந்தான் இருக்குது. மக்கள்லாம் ஓரளவு கண்ட்ரோலாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் தேவைக்கு வெளியே வராங்க போல் தெரியுது, மற்றபடி எல்லோரும் கண்ட்ரோலாக இருக்காங்க. வாங்க மறுபடியும் முடிஞ்சால் நம்ம பார்ப்போம். கிளக்கரையில் வந்து நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், அந்த சுகாதார கேடு குப்பைகளை பற்றிலாம் பேசியிருப்பேன். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன? அது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா வந்து நகராட்சியுடைய ஊழியருடைய பிரச்சனை ஒன்று இருக்குது, அதே போல் பொதுமக்களுடைய ஒரு அவேர்னஸ் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நகராட்சி கீழக்கரை வந்து ஒரு பஞ்சாயத்து கிடையாது, நகராட்சி. அப்போ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஊரில் வந்து நகராட்சியுடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா ரொம்ப சொற்பமாக இருக்குது. நகராட்சி நிர்வாகம் வந்து முன்ன மாதிரி வந்து அவர் ஆட்டி கண்ட அது இல்லை.
அப்போ நம்ம நகராட்சியை போய் கேட்கும்போது சொல்கிறாங்களா வந்து நகராட்சி ரன் பண்ணுறது எங்களுக்கு பொருளாதாரம் இல்லைங்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறாங்க நகராட்சி ரன் பண்ணுறதுக்கு அல்ல நகராட்சி ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கள்ட்ட வந்து இல்லை. அப்போ இதில் வந்து எம்எல்ஏவுடைய பங்களிப்பு இருக்குது, எம்பியுடைய பங்களிப்பு இருக்குது. அப்போ ஓட்டுக்காக மட்டும் நம்ம இந்த மக்களை தேர்வு செஞ்சோமான்ட்டு நம்ம வந்து அந்த ஆட்சியில் கூடிய மக்கள் பார்க்கணும். நம்ம இந்த அடிப்படையில் வந்து ஒரு ஓட்டு எடுத்தோம், மக்களுக்கான அனைத்து விதமான சுகாதாரம் கல்வி எல்லாமே கொடுப்போம் தான் முடிஞ்சோம் ஓட்டு எடுத்திருக்கோம். அந்த மக்களை சுற்றி இன்றைக்கி வந்து குப்பைகளும் குளங்களுமாக இருக்குது. அப்போ இந்த ஊரை வந்து ஒரு சுத்தமான ஒரு ஊராக மற்ற ஊர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு எடுத்துக்கட்டாக மாற்றக்கூடிய பொறுப்பு யாருன்னு சொன்னால் வந்து நாம் தேர்ந்தெடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்குது. அவங்க வந்து கூடுதலாக கீழக்கரையில் கவனம் செலுத்தணுங்கிறது நம்முடைய தாழ்மையான ஒரு கருத்துக்காக. அதை வந்து உங்கள மாதிரி ஆட்கள் தான் அதை எடுத்து செல்லணும். ரெண்டாவது வந்து மக்களும் வந்து கண்ட்ரோலாக இருக்கணும். இந்த நான் பார்த்துட்டு சொல்ல நைட்டு ஒரு ஆன்டேஜ்லேருந்து வந்து குப்பையை கொட்டுறாங்க, அதை வந்து நம்ம மக்கள் குறைக்கணும். அது உங்களுக்கு தெரியுமா? அது அப்போ இதில் வந்து நம்ம நகராட்சி எம்எல்ஏ பார்க்குறோம். நீங்கள் வந்து கேட்கக்கூடிய கேள்வி வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி. என்ன அப்படின்னா 5 மணிக்கு குப்பைங்கிறது எடுக்கிறாங்க, 5:10 குப்பையை நம்ம போடுறோம். அப்போ 5:10 குப்பையை போட்டுக்கு பின்னாடி நம்ம ஃபோட்டோ எடுத்து போடுறோம்னு சொன்னால் வந்து இது நகராட்சியோட மிஸ்டேக் இல்லை, நம்மளுடைய மிஸ்டேக். அப்போது இது நம்ம தெருக்கல்ல நம்முடைய வீடு வாசலில் நம்ம குப்பையை போட்டோம்னு சொன்னாக்கா அது இல்லை, நோய் யாருக்கு போடணும் நமக்கு தான் பரவும். நம்ம ரொம்ப ஒரு பக்கத்து வீட்டில் போய் போட்டால் நம்ம வீடு பரவாயில்லை நம்ம போடும் பொழுது பக்கத்து வீட்டு இருக்காரு செய்வாங்க, நம்ம வீடு வாசல் வந்து குப்பையை போடுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்ம சுத்தத்தை வந்து என்ன இஸ்லாம் என்ன சொல்லியிருந்தால் சுத்தம் ஈமானுடைய ஒரு பகுதி. அப்போ அந்த சுத்தத்தை வந்து முதல்ல நம்மள்கிட்ட இருந்த மனுஷனை உருவாக்கணும். அப்போ நகராட்சி நிர்வாகிகள் 8 மணிக்கு வருவாங்க, 6 மணிக்கு வருவாங்களா, 5:50 நம்ம வெளியே வச்சுருவோம். எத்தனை குப்பைகள் எடுத்து வெளியே வச்சுருவாங்க, எடுத்து போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போகலன்னா எடுத்து போக நம்ம வைக்கலாம். ஆனால் எடுத்து போனால் பின்னாடி போய் நம்ம குப்பையை கொட்டணும் அப்படின்னு சொன்னால் வந்து இது நமக்கு மட்டும் இல்லை அந்த பயிர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்குமாக மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். ஏன்னா பொதுமக்கள் என்ன செஞ்சால் வந்து நகராட்சிக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். முடிந்த அளவுக்கு வந்து சுத்தத்தை நம்ம செஞ்சால் வந்து நம்ம பேணுங்கிற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது கவர்மெண்ட் ஊழியர் மட்டும் இல்லை, நம்ம மக்களும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக குப்பைகளை வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வெளியே கொட்டாமல் கொள்ளாமல் இருந்தோம்டா இந்த கொரோனா தொற்றிலிருந்து அப்புறம் மேலும் பல நோயிலிருந்தும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவான், நம்மளும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகி கையமா கரோப்பில் அவ்வளோ ஒரு சின்ன பைட்டு சொல்லுங்கள். முழு லாக்டவுனு ஞாயிற்றுக்கிழமையை ராமநாதபுரம் மாவட்ட மக்களும் ராமநாதபுரம் மாவட்ட வணிக பெருமக்களும் கீழக்கரை நகர் மக்களும் அரசு வேண்டுகோளை ஏற்று நாங்கள் நடைபெற்று கொண்டோம்.